மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு செயலாளர் அறிவித்தோருக்கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இங்கே பிஆர்ஓவுடைய சிலையை திறந்து வைத்து அமைந்திருக்கக்கூடிய அறிவித்தோழா சவுந்தரராசன் அவர்களே, எம்மாநில அரங்கத்தை திறந்து வைத்து உரையாற்றி இருக்கக்கூடிய அறிவித்தோழர் டி கே ஆர் அவர்களே, செங்குடியை ஏற்றிய அறிவித்தோழர் பி சம்பத் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்திய அறிவித்தோழர் வாசிங் அவர்களே, நேற்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழ் உறுப்பு அறிமைத்தொழில் இயக்கிய பத்மநாபன் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினர்களே, நண்பர்களே, தோழர்களே, பிஆருடைய புதிர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் புரட்சி தினத்தன்று நமது கட்சியுடைய மாநில குழு அலுவலகத்தில் பிஆர் அவர்களுடைய சிலையை திறந்து வைத்ததும், எம்மாரி அவர்களுடைய அரங்கத்தை திறந்து வைத்ததும் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது ஒரு உணர்ச்சி வசமான வரலாற்றை சேர்ந்து வந்த நிகழ்ச்சி என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொடர் பி ஆர் அவர்கள் தமிழகத்திலே ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிளையை உருவாக்கிய தோழர்களில் ஒருவர். 1936 ஆண்டு தோழர் பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம், பி சீனிவாசராவ், முருகேசன் ஒன்றுபட்ட கட்சியிலிருந்து சிபிஐ இறந்துட்டார். டி ஆர் சீனிவாசன், நாகர்கோயில் இளங்கோயில் என்று 9 தோழர்கள் இடம்பெற்ற தமிழகத்தினுடைய முதல் கம்யூனிஸ்ட் கட்சிகளை உருவாக்கியதில் தோழர் பி ராமமூர்த்தி ஒருவர். அந்த முதல் தலைமுறை தலைவர்கள் யாரும் இல்லை, அறிவித்தோழர் என் சங்கரே அவர்களை தவிர. அடுத்த தோழர் டி கே ஆர் அவர்கள் கடந்த கால வரலாற்றை பற்றி இங்கே நிறைய சொல்லியிருக்கிறார். முதல் தலைமுறை தலைவர்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோழர்களில் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருப்பதில் இரண்டு தோழர்கள், ஒருவர் டி கே ரங்கராஜன், இன்னொரு எஸ் ஏ பெருமான். அதான் நினைக்கிறேன், சரிதானா? டி கே ஆர் ஏகேபி கேட்டா நான் வந்து 64 பிறகுதான் கட்சியில சிபிஐ சேர்ந்து சொல்றேன். கட்சியினுடைய மாநில தலைமையிலும் மாவட்டங்களிலும் தலைமையில் இருப்பது பணியாற்றுவது என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய இரண்டாவது தலைமுறை மற்றும் மூன்றாவது தலைமுறை மகத்தான கடமை என்பது இந்த தலைமுறைகளுக்கு இருக்கிறது. பி ஆர் அவர்களுடைய நினைவாக அலுவலகத்திற்கு பி ஆர் நினைவகம் என்று பெயர் வைப்பதும், அவருடைய சிலையை நிர்மாணிப்பதும், எம் ஆர் வெங்கட்ராமன் பெயரில் அரங்கத்தை திறந்து வைப்பதும் எதற்காக? வேறு சிலரை போல் ஒரு சிலையை திறந்து வைப்பது அவர்களுக்கு அடையாள அரசியல், சாதி அரசியல். நாம் சிலையை திறந்து வைப்பதோ அரங்கை திறந்து வைப்பதோ அவர்கள் காட்டிய வழியில் செயல்படுவதற்காக, இயக்கத்தை வளர்ப்பதற்காக. தோழர் பி ஆர் அவர்களை பற்றி சொல்ல ஏராளம் சொல்ல முடியும். ஏஎஸ் அவர்கள் பேசுகிற போது அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் இரங்கல் உரையில் ஆற்றிய பிடிஆர் பற்றி சொன்னார். 1987 டிசம்பர் 15 தோழர் பி ஆர் இறந்து அவருடைய இறுதி நிகழ்ச்சி வடசனியில் ஓட்டேரி மயானத்தில் நடைபெற்றது. அங்கு தோழர் பீட்டி நினைவே 50 ஆண்டுகளுக்கு அவரோடு இணைந்து பணியாற்ற பீட்டி அவர்கள் உரையாற்றினார். அவர் ஆற்றிய உரை ஒரு அம்சத்தை இன்னும் மறக்க முடியாது. பீட்டியார் அவர்கள் பிஆரோடு இணைந்த அனுபவத்தை பேசிக்கொண்டே இருந்தார். அழகான ஆங்கிலத்தில் முடிக்கிற போது கடைசியாக ஒரு வாசகத்தை சொன்னார், நான் பிஆர் பற்றி பேசுவதை நான் நிறுத்திக் கொள்கிறேன், காரணம் பேசுவதற்கு விஷயங்கள் இல்லாததல்ல, பேசுபவர்களுக்கு எனக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்று சாகுந்தலத்தின் காளிதாசர் இயற்றிய சாகுந்தலத்தினுடைய நாடகத்தில் ஒரு மேற்கோளை காட்டி ஏராளம் பேர் மகத்தான மனிதர் என்று தோழர் பிடிஆர் அவர்கள் இரங்கல் உரையை ஆற்றினார். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்த அகிலேந்திய மாநாட்டு வரவேற்புக்கு தலைவராக தோழர் பிஆர் இருந்தார். அவர் இறந்த பிறகு பிடிஆர் இறுதிச்சு வந்தவர் அந்த மாநாட்டை தூக்கி வைத்து உரையாற்றினார். தோழர்களே, எம்மாறுகளை பற்றி டி கேஆர் பல்வேறு விஷயங்களை சொன்னார், சுருக்கமாக நான் பேச விரும்புகிறேன். சென்னையில் ஒரு கட்டத்தில் கட்சியுடைய மாநில அலுவலகம் பழைய சட்டமன்ற கிச்சன் பிளாக் செயல்பட்ட போது அங்கு வந்தபோது, ஏய் என்னப்பா நீ யாரு எனக்கு வந்தவா, எங்க எதுக்கு வந்திருக்கு கேட்டார். தொடர் நான் கடலூர் தென்னார்காடு மாவட்டம் செயற்கூண்டுரா இருக்கிறேன், தொழிற்சங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கட்சி வேலை செய்யறேன், எதுக்கு வந்தேன்னு கேட்டார். விருத்தாசலத்துல டேம் காப்னு ஒரு மாநில அரசனுடைய கடல் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஆலை, அது ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணிட்டான், கேஸுக்காக வந்தேன். எவ்வளவு பேர் வேலை செய்யறான்னு கேட்டார். 19 பேர். சரி, உனக்கு நெய்வேலி தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் என்ன, நெய்வேலியில 19,000 பேர் தொழிலாளிகள் வேலை செய்யறாங்க, அங்க போவியா, 19 பேர் வேலை செய்யறதுக்கு போவியான்னு சொல்லி எம்ஆர்வி
நம்ம அன்றாடம் ஆற்றக்கூடிய படி முக்கியத்துவத்தை அழகாக சொன்னார். தோழர்களே, ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் ஜம்பான்களால் இருந்த போது கல்யாண சுந்தரம், சீனிவாசராவ், ஜீவானந்தம், மகத்தான பல கலைஞர் இருந்த போது கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியுடைய மாநில செயலாக இருந்தவர் ஒன்றுபட்ட கட்சியில் தோழர் எம்ஆர்ஜி என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தோழர் பிஆர் பற்றி ஏராளமா சொல்ல முடியும். லெனினோடு இணைந்து பணியாற்றிய ஒரு பெண்மணி, சிசியோ பாபரவஸ்க்கு செல்லக்கூடிய ரஷ்ய பெண்மணி, புரட்சியில் கலந்து கொண்டு புரட்சிக்கு பிறகு வாழ்ந்தவர், லெனினோட தலைமறைவாக இருக்கிறார். ஒரு நாள் லெனினை தயங்கி தயங்கி பயந்து பயந்து லெனினிட்ட கேட்கிறாங்க, அந்த அம்மா ஏங்க கட்சியில முழு நேர ஊழியர் ஒரு பொறுப்பு இருக்கிறதா சொல்றாங்களே, நான் முழு நேர ஊழியரா வரலாமா, எனக்கு தகுதி இருக்கா? கேட்ட உடனே லெனின் சொல்றாரு, எழுதியிருக்காரு அந்த பாபரவஸ், சிசியோ பாபரவஸ், லெனின் சொல்றாரு, ஒரு கட்சி என்பது திரவிட்டு எனக்கூடிய முழு நேர ஊழியர்களால் மட்டும் இயக்கக்கூடிய அமைப்பு அல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய மக்களோடு மக்கள் இருந்து செயல்படக்கூடிய அத்தகைய செயல்முறைகள் கொண்டதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனால் முழு நேர ஊழியர்களாக வருபவர்கள், லெனின் சொன்னாரு, அர்ப்பணிப்போடு கூடிய வாழ்க்கை மட்டுமல்ல, முழு நேரர்களுடைய கட்சி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஒன்றாக இருக்க வேண்டும். அதிக விளக்கம் தேவையில் நினைக்கிறேன். தோழர்களே, அத்தகைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர் தான் தோழர் பி ராமமூர்த்தி. ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்லுவார்கள். பி ஆர் அவர்களும் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொருளாளராக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்களும் 1936 தந்தை பெரியாரை சந்திக்கிறாங்க. எந்த நோக்கத்தோடனா, இந்த பக்கம் கொண்டு வர முடியுமான்னு, அது என்ன சாதாரண காரியமா பெரியார சந்திச்சு பேசுறது, கன்வின்ஸ் பண்றது, ரெண்டு பேரும் போனாங்க. கிட்டத்தட்ட 2-3 நேரம் பெரியாரோட, தந்தை பெரியாரோட ஜெயபிரகாஷ் நாராயண் பி ராமமூர்த்தி வாதாடுறாங்க. பெரியார் அவர் அவர் இடத்துல, இவங்க இவங்க இடத்துல எல்லாம் முடிஞ்ச உடனே புறப்பு நேரத்துல பிஆர் தம்பி தம்பி நீரு நீரு பிஆர் உட்கார வச்சு, ரொம்ப புத்திசாலியா இருக்கிற, ரொம்ப திறமையா ஆர்வம் பண்ற, ரொம்ப நாலேஜபிள் பர்சன், நீ ரொம்ப துடிப்பா இருக்கிற, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பாராட்டுறேன், நீ யாரு, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. ஏன் கல்யாணம் இல்லை? கல்யாணம் ஆகிற வயசாகி போச்சு, 1936. பிஆர் சொல்றாரு, நான் சாதியிலும் மதத்திலும் நம்பிக்கை இல்லாதவன், நான் பிறந்த சாதியில் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை, நான் பிறந்த சாதிக்கு அப்பாற்பட்டு ஒருவரை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், ஆனால் என் தாயார் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்னுடைய கட்சி பணியின் தாயார் ஆதரிக்கிறார், பாராட்டுகிறார், கட்சி வேலைக்கு போவேன்னு சொல்றாங்க, ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்ய போறேன்? என்னுடைய தாயார் இறந்த பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்வதாக முடிவெடுத்திருக்கிறேன். பெரியார் அதிர்ச்சியாகி, அப்படியா, நல்ல முடிவுப்பா, நீ என்னைக்கு கல்யாணம் பண்றியோ கண்டிப்பா சொல்லணும், நான் உன் கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்னு பெரியார் சொல்லி இருப்பார். பிஆர் அவருடைய தாயார் மனைவிக்கு பிறகுதான் 1952 பிஆர் அவர்கள் பிறந்த சாதியில் அல்ல, ஒரு பிராமணர் அல்லாத ஒரு பெண்ணை மேலதாரத்தோடு விழாதுல பதிவு திருமண அலுவலகத்திற்கு அழைத்து சென்று ஒரு எளிமையான திருமணம் செய்து கொண்டவர் தான் பிஆர். இன்று வழிகாட்டியாக காலையில ரீஸ்டாக்ஸ் போயிட்டார், அதாவது வைகை பொண்ணி அவங்களுடைய அம்மா வளைச்சிட்டு, அந்த ரீஸ்டாக் கையை மூடல கால் மூடல, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பி ராமத்து 52 தமிழ்நாடு சட்டமன்றத்துல, ஐயோ எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன சொத்து வாங்க போறீங்க விற்க போறீங்களா கேட்கறாங்க. அவனுக்கு அதானே தெரியும், ஏய் நான் சொத்து வாங்க வரல, வாங்கறது விற்கிறதுக்கு வரல, நான் காதலிச்சு பொண்ணு அழைச்சு வந்துட்டு, அப்படியா சாட்சி இருக்க, சாட்சி அழைச்சு வந்துட்டேன், பதிவு திருமணம் உடனே செஞ்சு போய் நேரம் சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே சட்டமன்ற பதிவு திருமணத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வந்து மனைவி காதலியை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நேரம் சட்டமன்றத்துக்கு போறாங்க. ஒரு அகமன முறை கூடாது. சாதி மதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற மன உறுதியோடு இருந்து அவர் அவருடைய மனவிழா மன திருமணம் இருக்கிற சொந்த வாழ்க்கை என்பது இந்து மனமுக்கு வழிகாட்டியாக அமைந்தது என்பதை இந்த பிஆருடைய சிலைகள் சுட்டிக்காட்ட கடையம் கொண்டிருக்கிறது. அடுத்து அவருடைய பார்வை பேர் வைக்கிறது. எந்த பேர் வைத்தாலும் சாமி பேர் ஆகிட்டுல தமிழ்நாட்டுல, பெரியார்கிட்ட யாராவது பேர் வைக்க சொன்னா மாஸ்கோ பெர்லின் வைப்பாரா, ஏன்னா சாதி சாதி சொல்ல முடியாது இல்லை அப்படின்னு. பிஆர் பாருங்க, தன்னுடைய பெண்களுக்கு பொன்னி வைகை என்ற ஆறுகளின் பெயரைத்தான் பிஆர் தன்னுடைய மகள் தலைவர் பேரை வச்சா, அப்ப மார்க்ஸ் பேரை வச்சா அவன் வந்து வேற ஏதாவது வேற கட்சிக்கு போயிட்டான்னு வச்சிருங்க, லெனின் பேரை வச்சு வேற ஏதாவது வீணா போயிட்டான்னு வச்சிருங்க, எவ்வளவு பாரு பார்த்தீங்களா பிஆருக்கு பொன்னி வைகை. அவருடைய குடும்ப வாழ்க்கை ஏறலாம் சொல்ல முடியும். அடுத்து தோழர் ஏஎஸ் அவர்கள் பிஆர் பற்றி அவதூறு பற்றி பல பேர் சொன்னதை சொன்னார். தோழர்கள், 1952 ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார், அதன் மீது சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறுகிறது.
ஒன்றுபட்ட சென்னை மாகாணம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், தமிழகம் எல்லாம் சேர்ந்த சட்டமன்றம் பி ஆர் அவர்கள் அந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கண்டித்து எதிர்த்து ஒரு காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நாடு பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் ராஜாஜியினுடைய அந்த அந்த குலக்கல்வி திட்டம் அல்ல, அறிவியல்பூர்வமாக அறிவியல் உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி கல்வி கொள்கைதான் இந்த மாநிலத்தை முன்னேற்ற வேண்டும். இந்த திட்டத்தை அமுதாக்கூடாது சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அடுத்து நாகிரெட்டி ஆந்திராவில் இருந்து ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் அந்த கல்வி திட்டத்தை ஆட்சேபித்து பேசுறாரு. கே பி கோபால் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இருக்கு, அவர் அதை கண்டித்து பேசியிருக்கார். எம் கல்யாணசுந்தரம் கண்டித்து பேசியிருக்கிறார். 52 தோழர்களே, வைகை அவர்கள் சொன்னது போல அவர் வாழ்ந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுகிற போது அன்றைக்கு என்ன தேவையோ அறிவியல் பூர்வமாக மார்க்சிஸ்ட் பாதையில் ஒரு கொள்கையை உருவாக்குவதில் மகத்தான பங்காற்றியவர் தான் தோழர் பி ராமமூர்த்தி. அடுத்து பி ஆர் பற்றி சொல்லுகிற போது 1947 துவக்கத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது. தஞ்சையிலிருந்து பணியாற்ற சீனிவாசராவ் தலைமறைவாக செல்கிறார். கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க வந்து போலீஸும் மேஜிஸ்ட்ரேட் பேசிக்கிறாங்க. போலீஸ் கூப்பிட்டு மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் மேஜிஸ்ட்ரேட் சொல்ல மேஜிஸ்ட்ரேட் சொல்லி சந்தேகம் வருது. எதுக்கு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கோம், எதுக்கு மேஜிஸ்ட்ரேட் போலீஸ் பேசிக்கிறாங்க? ரொம்ப உன்னிப்பா சீனிவாசரை கவனிக்கிறார். நம்ம ஆட்களை கேட்கிறார், கட்சி தடை செய்யப்பட்டு விட்டது, கைது செய்வாங்க சொன்ன உடனே அந்த கோர்ட்ல இருந்து அப்பவே சீனிவாசன் தலைமறைவு போயிடுறாரு. அங்கிருந்து திருச்சி வராரு, மற்ற இடத்துக்கு மதுரைக்கு போயிட்டார். மதுரை தை பல்லாட்டு மதுரையில் தங்கி இருக்கிறார். சீனிவாசராவ் தலைமறைவாக வாழ்ந்த காலத்தில் அந்த 47 ஜனவரி பிப்ரவரி மாசம் தடை செய்யப்பட்டு அவர் தலைமறை போயிடுறார். கடைசியாக 47 ஆகஸ்ட் 14 சென்னைக்கு வருகிறார். 15 எம் ஆர் வெங்கட்ராமன், ஜீவானந்தம், சீனிவாசராவ் சென்னையில வந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகத்தான நிகழ்ச்சியில் கலந்துகிறார். நாடு விடுதலை பெற்று விட்டது. மதுரையில் சில நாட்கள் தோழர் சீனிவாசராவ் தங்கி இருக்கிறார். அவருடைய அந்த தலைவர் அனுபவங்கள் முழுவதையும் அந்த கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்த எம் ஆர் வெங்கட்ராமன் கடிதமா எழுதுறார். ஒரு புனைப்பெயர் புத்தகமா வந்து அதில் மதுரையில் தன்னுடைய அனுபவத்தை சீனிவாசராவ் சொல்லுகிறார். நான் மதுரையில் பல நாட்கள் தலைமறைவா இருந்தேன். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேசிக்கிட்டது கேட்டேன், வெளியிலிருந்து கேட்டேன். அவர் ஒரு தொழிலாளி, தன்னுடைய மனைவியிடம் சொல்லுகிறார். மதுரையில் அவர் தலைமறை வாழ்ந்த காலத்தில் நேற்று பிஆர் கொண்டு வந்தாங்க வேன்ல, அவர் போற மகிழ்ச்சி வந்து மொட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப உயிர் ஒரே பெரிய 500,000 தொழிலாளிகள் கூட்டிட்டாங்க. பிஆர் வாழ்க, பிஆர் வாழ்க்கு கோஷம் போட்டாங்க. அவர் பிஆர் கோர்ட்டு கொண்டு போனாங்க. எப்படியும் கோர்ட்டில் வந்து அவர் விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த தொழிலாளர்களுடைய மனைவிட சொல்றத இவர் காது கொடுத்து கேட்டிருக்காரு. அதோடு மட்டும் இல்ல, சீனிவாசரை பதிவு செய்கிறார். இவர் ஒருத்தர் மட்டும் மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் எல்லா தொழிலாளிகளும் பிஆரே போடுறாங்க, பாராட்டுறாங்க, பிஆர் வாழ கோஷம் போடுறாங்க. அந்த அளவுக்கு பி ராமமூர்த்தி அவர்கள் மதுரை மாநகரில் மகத்தான தலைவராக செயல்பட்டு வருவார் என்பதை 47 மார்ச் மாதத்துல சீனிவாசன் அவர்கள் எம் ஆர் வெங்கட்ராவ் கடிதத்துல குறிப்பிடுகிறார். தோழர்களை இப்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும், 52 மதுரை மாநகரில் சிறையில் இருந்த பொழுதே எப்படி பிஆர் வெற்றி பெற்றார் என்பது அதனுடைய அடிப்படை என்பது சீனிவாசன் கடிதத்தில் புரிந்து கொள்ள மகத்தான தலைவராக செயல்பட்டது. சங்கரையா அவர்கள் சொன்னது, பழைய நெடுமாறன் அவர்கள் சொன்னது, 52 தேர்தல் நடைபெறுகிறது. பி ஆர் அவர்கள் மதுரை சிறையில் இருந்தபடி வெற்றி பெறுகிறார். வெற்றி செய்தி வந்த பிறகு நெடுமாறன் தலைமையில பழைய நெடுமாறன் தலைமையில கல்லூரி மாணவர்கள் 400 மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. பி ஆரை விடுதலை பண்ணுங்க, அவங்க எஸ்பி என்னால முடியாதுன்ற. அப்புறம் மூத்த தலைவர்கள்லாம் ஜெயிலுக்கே போய் நெடுமாறன் கிட்ட, இந்த எஸ்பிக்கு அதிகாரம் கிடையாது, நாளைக்கு ரிலீஸ் போனீங்க எல்லாம் போகணும்னே தோறே, அடுத்ததான் பி ஆர் விடுதலை செய்யப்படுகிறார். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் பெயரில் அவர் மகத்தான தலைவருக்கு சிறையெடுத்து இம்மாறியவர்களுக்கு அரங்கத்தை திறந்து வைத்து நிகழ்ச்சி நடத்துகிற போது பி ஆர் அவர்களும் எம்ஆர்வி அவர்களும் அந்த முதல் தலைமுறை தலைவர்கள். டெல்லியிலே ஏகேஜி பவன் என்பது கத்தி பத்திரிகை அலுவலகம், சுர்ஜித் பவன் என்பது வேறு ஒரு பத்திரிகை அலுவலகம், முசபர் அகமது பவன் சொல்லக்கூடிய மேற்கொண்ட கட்சியுடைய மாணவர்கள் என்பது இன்னொரு தலைவருடைய நினைவாக, கேரளாவில் இஎம்எஸ் அகாடமி இன்னொரு தலைவர் நினைவாக, அந்த தலைவர்களை போற்றுவது முன்னோடிகளுக்கு மரியாதை பி ஆருடைய நினைவாக டெல்லியில் பி ஆர் நினைவகம், தலைவர்களை போற்றுவது அவர்களை மரியாதை செய்வது. தோழர்களே, எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தார்களோ அந்த லட்சியம் நிறைவேற்றுவதற்கு சபதை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.